அனைவருக்கும் வணக்கம். ராகுகேது பயிற்சி பலன்கள் 2023 டு 2025 வரையிலான ராகுகேது பயிற்சி. மேஷராசியை பற்றி இப்பொழுது பார்ப்போம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சோபகிரத ஓடம் புரட்டாசி மாதம் 21 நாள் 8/10/2023 ஞாயிற்றுக்கிழமை மாலை 3:40 மணிக்கு ராகு பகவான் மேஷராசியிலிருந்து மீனராசிக்கும் வேது பகவான் துலாம் ராசியிலிருந்து கன்னிராசிக்கும் பயிற்சி அடைந்தனர். தெற்குநித பஞ்சாங்கத்தின்படி சோபகிரத ஓடம் ஐப்பசி மாதம் 13 நாள் 30/10/2023 திங்கட்கிழமை மாலை 4:40 மணி அளவில் ராகு பகவான் மேசராசியிலிருந்து மீனராசிக்கும் கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து கன்னிராசிக்கும் பயிற்சி அடைகின்றனர். ராகு 12 ராசியான யோகஸ்தானத்திற்கும் கேது பகவான் 6 ராசியான சத்ருஸ்தானத்திற்கும் மாறுகின்றனர். புதுமையான செயல்பாடுகள் மூலம் அனைவராலும் விரும்பப்படக்கூடிய மேசராசி என்பர்களே, இனி வர இருக்கின்ற 1.5 காலம் போக சுபத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராகு பகவான் மேசராசிக்கு போக ஸ்தானம் என்னும் 12 பாவத்திலும், ஞானத்தை அளிக்கக்கூடிய கேது பகவான் சத்துருஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய 6 பாவத்திலும் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார்கள். ராசிக்கு 12 வீட்டில் அடி எடுத்து வைக்கும் ராகுவினால் மனதளவில் தன்னம்பிக்கை மேம்படும், தெளிவு பிறக்கும், மற்றவர்கள் தேவையை நிறைவேற்றிவிப்பீர்கள். குடும்பத்தில் சாதகமான சூழல் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும். தடைப்பட்ட சில உறவுகள் சாதகமாகும். ஆன்மீக பணிகளில் நாட்டம் ஏற்படும். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றமான அனுகூலமான சூழல் அமையும். புதிய சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும். நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடி வரும். வெளி மாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான சூழல் ஏற்படும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். மற்றவர்களை எதிர்பார்த்திருக்காமல் நீங்களே செயல்படுவது நல்லது. வாகன பணிகள் கவனம் வேண்டும். ராசிக்கு 6 வீட்டில் அடியெடுத்து வைக்கும் கேதுவினால் பிரச்சனைகள் எதனால் உருவாண்டி என்பதை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். சந்தேக உணவினால் உணர்வினால் பிரிந்திருந்த தம்பதிகள் மீண்டும் இணைவார்கள். குழந்தைகள் செயல்படும் நல்ல மாற்றங்கள் உலகில் சாதகமான முடிவு கிடைக்கும். எதிராக செயல்பட்ட உலகில் செல்வார்கள். தாய்மாவன் உறவு இல்லத்தில் அனுசரித்து செல்வோம். தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள். பூமி மனை சார்ந்த விஷயங்கள் சிந்தித்து செயல்படும். வரவு கேட்ட கடன்களை அமைத்துக் கொள்வது நல்லது. இணைய வர்த்தகத்தில் சற்று கவனத்துடன் செயல்படும். எதிர்ப்புகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும். உடல் ஆரோக்கியம் ஏற்ற இறக்கமான சூழல் அமையும். வெளி உணவுகளை குறைத்துக் கொள்ளவும். செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு விலகும். தலைவலி முதுகுலி சார்ந்த பிரச்சனைகள் குறையும். பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும். ஆடம்பரமான செலவுகளை குறைத்துக் கொள்ளவும். சிறு வருமானத்தை சரியான முறையில் முதலீடாக மாற்றவும். நல்லது விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும். மறதி சார்ந்த பிரச்சனைகள் தோன்றி மறைவதால் எதை மாவனப்படுத்திக் கொள்வது நல்லது. இழுபறியான உறவுகள் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் உயிரதிகள் இல்லத்தை விவாதத்துடன் செயல்படும். மாறுபட்ட அணுகுமுறைகள் மூலம் மாற்றம் உண்டாகும். எதிர்பார்த்திருந்த இடமாற்றங்கள் சாதகமாகும். ஊதிய உயர்வு சிலருக்கு கைகூடி வரும். அலுவல் பணியிலிருந்து வந்த போட்டி மற்றும் தடைகளை வெற்றி கொள்வீர்கள். பணி சார்ந்த சில பயணங்களின் மூலம் புதிய வாய்ப்புகள் அனுபவமும் மேம்படும். பணி மாற்ற முடிவுகளில் சூழ்நிலை அறிந்து நிபுணரை கொண்டு செயல்படுத்தும். சக பணியாளர்களின் தனிப்பட்ட செயலில் கருத்துக்கள் கூறுவதை தவிர்க்கவும். கணினி துறையில் இருப்பவர்களுக்கு பிற நாட்டு நிறுவனங்களில் வந்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரிகள் புதிய துறை சிறந்த தேடலும் முதலீடுகளும் அதிகரிக்கும். சந்தை நிலவரங்களை அறிந்து செயல்படுவது நல்லது. நிலுவையில் இருந்து வந்த சரக்குகளை விட்டு திருப்பீர்கள். வித்தியாசமான உங்கள் போட்டியாளர் வெற்றி கொள்வீர்கள். எதிர்ப்புமை மற்றும் இறக்குமதி சார்ந்த பணிகளையும் மேன்மை ஏற்படும். கடன் சார்ந்த செயல்களில் விவேகத்துடன் செயல்படும். தொழில்நுட்ப உதவிகள் மூலம் வியாபார பணியில் சில மாற்றங்கள் உண்டாகும். கூட்டு வியாபாரிகத்தில் பொறுமை கையாள்வது நல்லது. வெளியூர் தொடர்புகளால் ஆதாயமடைவீர்கள். அரசியல்வாதிகள் நினைத்த பணிகளை தந்திரமாக செயல்பட்டு வெற்றி அடைவீர்கள். கட்சி பணி சார்ந்த பயணங்கள் அடிக்கடி உண்டாகும். தற்பொருமையான செலவு கையிருப்பு குறையும். ஒப்பந்த பணிகள் கவனத்துடன் செயல்படும். உடனடிப்புகளை பற்றிய புதிய தெளிவு உண்டாகும். புதிய தொழில்நுட்ப கருவிகளால் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படும். பேச்சுகள் அணுகலுக்கு வெளிப்படும். கலைஞர்கள் கலைத்துறையில் வித்தியாசமான வாய்ப்புகள் மூலம் செல்வாக்கு அதிகரிக்கும். தயாரிப்பதனால் சூழல் ஏற்ற இறக்கம் உண்டாகும். இசைத்துறையில் திறமையில் வெளிப்படுத்துகிறீர்கள். ஆசை வார்த்தைகள் நம்பி செயல்படாமல் இருக்கவும். முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளவும். உயிர் குறிப்பிழப்புகளும் தேவையற்ற வாதங்களை தவிர்க்கவும். பெண்கள் நடனப்படும் சுறுசுறுப்பாக செல்வது மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும். கனவு மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும். சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும். தடைப்பட்ட சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும். உறவுகளிடத்தில் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கடன் சார்ந்த பிரச்சனை கட்டுப்பாட்டுகள் வரும். உத்தியோக பணிகளில் இருந்து வந்த விரக்தி பணப்பொருள் விளங்கும். மனதளவில் இருந்து வந்த தயக்க உணர்வுகள் குறையும். ஆடம்பரமான செலவுகளால் கையிருப்புகள் குறையும். மாணவர்கள் திறமைக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். வாகன பயணத்தில் மிதவகம் நன்று உயர்நிலை கல்வியில் முயற்சிகளை அதிகப்படுத்தவும். நண்பர்கள் நன்மையில் அறிந்து நட்பு கொள்ளவும். போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்கள் முயற்சிகளை அதிகப்படுத்தவும். சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்க்கவும். சில நேரத்தில் தனிமை உற்ற தோழனாக அமையும். உடற்பயிற்சி மற்றும் உணவு விஷயங்கள் கட்டுப்பாட்டுடன் இருக்கவும். நன்மைகள் நடைபெற இருக்கின்ற ராகுகேது பயிற்சியால் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் நெருக்கடி கொடுத்த சில இன்னும் குறையும். தீமைகள் நடைபெற இருக்கின்ற ராகுகேது பயிற்சியால் ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆர்வம் உடனடி போட்டி வளர்ப்பு இருப்பது நல்லது. வழிபாடு திருக்கலாச்சேரியில் விட்டிருக்கின்ற நாகநாதரை வழிபட
நீண்ட நாட்கள் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். வாடகை முன் கால்களை கேட்டி வழிபடுவதற்கு மனதில் இங்கு வந்த குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும்.